ஆ வணக்கங்க நான் பிரிட்டோராட்சி பேசுகிறேன் இந்த மக்காச்சோளம் யாரெல்லாம் போட்டு ஏற்கனவே ப படைப்புழு வந்திருக்கோ அவங்க இந்த மக்காச்சோளம் அறுவடைக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய இந்த வெயில் நாட்களில் கண்டிப்பாக கோடை உழவு பண்ணணுங்க கோடை உழவு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்ல வெயில் ஏறினதுக்கப்புறம் மண்ணை குறைஞ்சபட்சம் இரண்டு முறையாவது உழுது ஒரு ஒரு அடியிலேருந்து கால் அடியாவது நம்ம கீழே நல்லா இறக்கி இருக்கிற மண்ணை தூக்கி விரட்டி விடணும் நிறையா ஊர்களில் வந்து மோல்டு போர்டு ப்ளவ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க மோல்டு போர்டு ப்ளவ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து எப்படி நான் அதோடய படத்தை போடுறேங்க அது மாதிரியான கருவிகளில் கூட நீங்கள் வந்து நல்லா ஆழமாக உழுகலாம் அல்லது ஐந்து கை கலப்பையில் இரண்டு முறை நல்லா ஆழமாக உழுகலாம் இருந்து நம்ம பார்க்கணுங்க நம்ம பக்கத்துல பக்கத்துலேருந்து பார்க்கணும் நல்ல ஆழமாக உழவக்கணும் கீழே கீழக்க மண்ணை மேலே தூக்கி போடும்போது அரை அடியிலேருந்து முக்கால் அடி ஆழத்தில் பதிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த படைப்புழுவோட புழுக்கள்லாம் வெளியில் வந்து உழுகும் அப்போ வெயிலில் அது காஞ்சு சூடாகி இறந்து போயிடுங்க ஏன்னா இது இப்படியே விட்டிங்கன்னா அடுத்த முறை நீங்கள் மக்காச்சோளம் போடும்போது அப்படியே எந்திரிச்சு வரும் சரிங்களா தயவுசெய்து அதை பண்ணிடணும் கோயடை உழவு அதே மாதிரி அடுத்த பயிர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உழுவீங்கள அதாவது விதை போடுறதுக்கு முன்னாடி உழுவோம்ல அப்படி உழு போது யாருக்கெல்லாம் படைப்புழு தாக்கம் இருந்துச்சோ அவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு நூற்றி நூறுலேருந்து நூற்றம்பது கிலோவாது வேப்ப முண்ணாக்கு நல்ல தெளிவான வேப்ப முண்ணாக்கு வாங்கி தெளிச்சு விட்டு அதே மாதிரி வாய்ப்பு இருந்தால் சூடமொனஸ் ஒரு பவுடராக இருந்தால் ரெண்டு கிலோ திரவமாக இருந்தால் ஒரு லிட்டர் அந்த சூ வேப்ப கலந்து கூட அதை வந்து ஒரு மூளையிலேருந்து நல்லா தெளிவாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் உழுதுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விதை போடலாம் சரிங்களா அந்த மாதிரியான விஷயத்த கையில் எடுங்க தரையில் வேப்ப குணம் இருக்கிறது முக்கியம் அதே மாதிரி கூட்டுப்புழுக்களை அழிக்கிறது ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் கண்டிப்பாக பண்ணணுங்க இப்படி பண்ணுனா நமக்கு இப்போ என்ன படைப்புழுவால் நமக்கு மகசூல் குறைஞ்சிச்சோ அதெல்லாம் இன்னும் கூடுதலா கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க சரிங்களா படைப்புழு தாக்கம் இருந்தவங்க எல்லாருமே கையில ஆரம்ப காலத்திலேயே பெவேரியா பேசியான வந்து லிக்வி திரவமாக வாங்கி வச்சுக்கணுங்க நூறு லிட்டருக்கு முந்நூறு மில்லி கலந்து நம்ம அடிக்கணும் குறைஞ்சபட்சம் இரண்டு தடவைக்கு அதாவது ஒரு தடவை வாங்குனீங்கன்னா முந்நூறு மில்லி போட்டிங்கன்னா ஐந்தாவது நாள் இன்னொரு முந்நூறு அடுத்த ஐந்தாவது நாள் ஒரு நானூறு மில்லினா ஒரு லிட்டர் தீந்துடுங்களா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கூட திருப்பி ஒரு ஐந்து இதே மாதிரி மூணு தடவை கொடுக்கணும் ஒரு லிட்டர் வாங்கி மூணு அப்படிங்கும்போது முப்பது நாளைக்குள்ளே நமக்கு வரக்கூடிய அந்த படைப்புழுவோட தாக்கத்தை ஃபுல்லாக முழுமையாக நம்ம தீத்தரலாம் அதை கொஞ்சம் ரொம்ப கவனம் வச்சு நம்ம செஞ்சிடணுங்க இந்த வருஷத்தில் நிறையா பகுதியில் போய் மக்காச்சோளம் விளைஞ்ச மக்காச்சோளத்தை ஆய்வு செஞ்சப்போ நிறையா மக்காச்சோளங்கள் அரிச்சு போய் கருப்பாகி படைப்புழுவோட தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது அதை நாங்கள் பார்த்தோம் பொதுவாக அது இப்படி இருக்கிறது வந்து நமக்கு விலை குறைய விலையை குறைச்சு வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க இப்போ திண்டுக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா கிலோ இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொள்முதல் பண்றதுல இந்த மாதிரியான தாக்குதல் உள்ள பயிர்கள் இருக்கிற இடத்துல பதினெட்டு ரூபாய்க்கு தான் கிலோ போகுது அந்த மாதிரி இருக்குங்க கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து அந்த மாதிரி தாக்கம் உள்ள பகுதி அதாவது படைப்புழுவால் தாக்கப்பட்ட பகுதியில் இருக்க விவசாயிகள்லாம் இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த நான்கு முறைகளையும் கையில் எடுக்கிறது ரொம்ப